ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும், எதுவும் கட்டாயம் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள 30 டிஸ்ட்ரிக்டில் உள்ள மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அனைவருமே எலிஜிபிள் தான். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா, எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் கொடுத்துருக்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைல் அல்லது லேப்டாப் இருந்தாலே போதும், எளிமையாகவே விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி என்னைக்கு பார்த்தீங்கன்னா, 20 செப்டம்பர் 2021, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கடைசி தேதியாக வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. என்றைக்கு ஆன்லைன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 24 செப்டம்பர் 2021 பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பே கிடையாது, நோ ஏஜ் லிமிட். ஸோ அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, ஸோ பார்த்தீங்கன்னா தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பாளர், தட்டச்சர், காவலர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது இணையதளத்தில் அவைலபிளாக இருக்குது. அதற்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறேன். ஸோ போயிட்டு விசிட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20/9/2021. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நமது இணையதளத்தில் அவைலபிளாக இருக்குது. அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுவரை பார்க்கலன்னா பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ICAR இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அசோசியேட், சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, யங் ப்ரொஃபஷனல் ஒன், லேப் கம் ஃபீல்டு ஒர்க்கர், 4 விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. பணியிடம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்திலையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ICAR IARI ரீஜினல் ஸ்டேஷன் வெலிங்டன். ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் இருக்க தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் ஒன், லேப் கம் ஃபீல்டு ஒர்க்கர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இல்லை பதவிகளுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா, ஸோ இதற்கு நேராக பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் முகவரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். என்னைக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 20/9/2021 விண்ணப்பிக்கணும். ரைட்டுங்களா? அதுக்கு நம்ம ஒரு போஸ்டிங் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். லேப் கம் ஃபீல்டு ஒர்க்கர் டோட்டலாக எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 17 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. மாத சம்பளம் ₹15,000 தராங்க. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதற்கு மேல் 12ஆம் வகுப்பு எனி டிகிரி டிப்ளமோ பிபிடெக் கூட முடிச்சிருக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அதிகபட்ச வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட், வயது வரம்பே கிடையாது. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் ஒன், டோட்டலாக எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் ₹25,000 தராங்க. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி எனி டிசிப்ளின் ஆஃப் பிளான்ட் சயின்ஸ் வித் மினிமம் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ரைட்டுங்களா? வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அப்டு 35 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெலோ, டோட்டலாக 3 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் அண்டு செகண்ட் இயர் மாத சம்பளமாக பார்த்தீங்கன்னா ₹25,000 தராங்க. ப்ளஸ் 30% பார்த்தீங்கன்னா ஏஹ்ஆர்ஏ வந்து தராங்க. 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் பார்த்தீங்கன்னா ₹28,000 மாத சம்பளம் தராங்க. ப்ளஸ் 30% பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்யும் தராங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் பயோ கெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி, மைக்ரோபயாலஜி, லைஃப் சயின்ஸும் முடிச்சிருக்கணும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் அப் டு 40 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசோசியேட், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹47,000 தராங்க. ப்ளஸ்
ஹெச்ஆர்ஏ பார்த்தீங்கன்னா 24% தராங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஹெச்டியில் என்விரான்மெண்ட் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, பிளான்ட் பிசியாலஜி, லைஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஸோ எப்படி விண்ணப்பின் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ 1-2 முறை இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்த பிறகு அப்ளை பண்ணுங்கள். ஸோ விண்ணப்பிக்க ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. சப்ஜெக்ட் லைனில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் இந்த நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிற அந்த போஸ்ட் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அண்டர் ப்ராஜெக்ட் கோட் 24-774-TG-36-55 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் லைனில் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் அனுப்புவீங்களே அந்த இமெயிலில் சப்ஜெக்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இதை வந்து மென்ஷன் பண்ணணும். நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அந்த பதவியின் பேர் வந்து மென்ஷன் பண்ணணும், ரைட்டுங்களா? அதுக்கடுத்தாக இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 24 செப்டம்பர் 2021 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆல் த பெஸ்ட்.